ஹாய் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 to 6 டேஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவே போடல ஓகேவா. ஸோ ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ வந்துடும் ஓகேவா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு நாள் விடாமல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் ஓகேவா. ஸோ வாங்க இப்போ இன்றைக்கி என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. ஸோ சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, இதை வச்சு கண்டிப்பாக எல்லாராலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும் ஓகேவா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு மணி ஏர்ன் பண்ண முடியும் ஓகேவா. ஈவன் 1 செகண்ட் கூட இந்த வீடியோவில் வேல்யூபிளான ஒன்று. ஸோ மஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நான் ஏன் உங்களை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பினோமோ, கோடெக்ஸ், ஐக்கியோ ஆப்ஷன், ஒலிண்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃப்ரீ சிக்னல்ஸ் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நீங்களும் நம்ம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களும் லைக் கொடுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம் ஓகேவா. ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன அசட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் ஓகேவா. ஸோ கோடெக்ஸில் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வைக்கவங்க ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகேவா. ஸோ எக்ஸ்பைரி டைம் நிறைய பேர் கேட்பீங்க, எக்ஸ்பைரி டைம் என்னென்னா டிஃபால்ட்டு தான் ஓகேவா. ஸோ எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட்டு, கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃப்ரேம் டைம் என்னென்னா 5 செகண்ட்ஸ் ஓகேவா. ஸோ 5 செகண்ட்ஸ் கேண்டில் ஸ்டிக் வச்சுட்டு நம்ம ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஸ்டாக்ஸ் அசட்ஸு, எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட்டு, கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து 5 செகண்ட்ஸு. இந்த இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர்னு இருக்கும் ஓகேவா. ஸோ நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இதுதான் இந்த காமிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர், ஸோ இதை கிளிக் பண்ணி இதை வச்சு தான் நம்ம நிற்கி நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அது டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஓகேவா, வெளியே வந்துருங்க ஓகேவா. ப்ரோ எப்படி ப்ரோ நாங்கள் டவுன் ட்ரேட் போகிறோம், சரி இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அப்ட்ரேட் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா. ரெண்டு ட்ரேடுமே எடுத்து காமிக்கிறேன், அப்ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு எடுத்து காமிக்கிறேன், டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ அந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஒரு அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் போடுவோம் ஓகேவா. ஃபஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஓகேவா. ஓகே ப்ரோ ஏன் இந்த ட்ரேட் நீங்கள் இப்போ அப்ட்ரேட் போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நான் மார்க் பண்ணி காமிப்பேன். அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைன் -80க்கும் கீழே இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் அப்ட்ரேட் போடணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த க்ரீன் லைன் -80க்கும் கீழே இருக்கணும், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும் ஓகேவா. ஸோ நான் அதெல்லாம் வந்தோன்னே நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இல்லையான்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ நான் க்ளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ட்ரேட் போடணும்னா ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் லைன் -80க்கும் கீழே இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும் ஓகேவா. ஸோ நீங்கள் அந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் நீங்கள் அப்ட்ரேட் எடுத்துடணும் ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் மைனஸ் அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருந்துச்சு ஓகேவா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் எடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ட்ரேட் எடுக்கணும். டவுன் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சேம் ஆப்போசிட் மெத்தட் அதே தான் ஓகேவா. அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -20க்கும் மேலே இருக்கணும், ஒரு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துடலாம் ஓகேவா. ஸோ நான் டவுன் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மஸ்ட் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அதனால் -80க்கும் கீழே இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு அப்ட்ரேட் எடுத்துருக்கேன். என்ன ப்ரோ ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு, ரெண்டு கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் கேட்டிங்கன்னா. ஸோ வரும் வீடியோக்காக நான் எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஓகே. ஸோ இந்த டைமில் தான் நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம அப்ட்ரேட் எப்படி எடுக்கணும், அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இது. செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ அதேமாதிரி ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம் ஓகேவா. மல்டிபிள் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ பார்ப்போம் ஓகேவா அந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு ட்ரேட் எடுங்க ஓகேவா. சாரி ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு ட்ரேட் எடுங்க. கண்டினியூஸாக ஒரே அசட்ஸ்லேயே எடுக்க வேணாம் ஓகேவா. ஒரு அசட்டில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வேறு அசட்ஸ் மூவ் ஆகிடுங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் -20க்கும் மேலே இருக்குது க்ரீன் லைன் ஓகேவா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கும் ஓகேவா. நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் எல்லாத்தையும். ஸோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது ஓகேவா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி புரியும் ஓகேவா. ஸோ திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டவுன் ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னா -20க்கும் மேலே இருந்துச்சு அந்த க்ரீன் லைன், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆயிருந்துச்சு ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனையும் பார்க்க
நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும், டவுன் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக ஒன் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா. ப்ரோ அப் ட்ரேட் எப்படி ப்ரோ போடுறது அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆறில் உள்ள க்ரீன் லைன். அப் ட்ரேட் பண்ணணுன்னா அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருக்கணும் ஓகேவா. ஸோ கீழே இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், ஒரு அந்த டைமில் ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப் ட்ரேட் எடுத்துடணும். ஸோ இந்த டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ இப்போ அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ டவுன் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வில்லியம் பர்சன்டேஜ் ஆறில் உள்ள க்ரீன் லைன், அது பார்த்தீங்கன்னா -20க்கு மேலே இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், ஒரு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கணும். இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டாலும் நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் எடுத்துடணும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கைஸ். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். வரட்டா.